தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்திலே பழைய ஏற்பாட்டு ஜெபம் வேற, புதிய ஏற்பாட்டு ஜெபம் வேற, இரண்டு விதமான ஜெபங்கள். அதிலே உங்கள் ஜெபம் எது, உங்கள்னா கிறிஸ்தவங்க ஜெபம் எது என்ற தலைப்பிலே பழைய ஏற்பாட்டுக்காரங்களுடைய ஜெபங்களை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன, அதை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. பழைய ஏற்பாட்டுக்கு கொடுக்க ஜெபம் செய்யாதீங்கன்னே சொன்னார். அல்ல, மத்திய 6:7-8 பார்க்கும்போது அவர்களை போல செய்யாதீங்க, அவர்களை போல சந்துகளில் வீதிகளில் மனுஷர் காணும் பொருட்டாக வெளிப்படையாக கூட்டம் கூடி விளம்பரம் பண்ணி செய்யாதீங்க சொன்னார். இன்னைக்கு அதை எவன் கேட்குறான்? இந்த மாதம் 9-ஆம் தேதியிலே சென்னையிலே ஒரு பெரிய மாநாடு கூட்ட போகிறாங்களாம். எல்லா சபையும் இவன் அவனை குறை சொல்ல, இவன் அவனை குறை சொல்ல, இவன் இவனை குறை சொல்ல, இவன் அவனை குறை சொல்ல, இந்த மாதிரி குறை சொல்கிறவெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ண போகிறாங்களாம். டிசம்பர் 2-ஆம் தேதின்னு சொன்னாங்க, கர்த்தர் சொன்னார்னு சொன்னாங்க. அந்த தேதியை கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அந்த தேதியை குறித்தார். பயங்கரமான புயல் காற்று இப்போ தாக்கிக்கிட்டு இருக்கு, அடிச்சுக்கிட்டு இருக்கு சென்னையில். அதை மாற்றி 9-ஆம் தேதின்னு மாற்றிட்டான். இது எந்த கர்த்தர் சொன்னார்னு தெரியல. இந்த 9-ஆம் தேதியிலே கூடி அரசியல்வாதிகள் முழுவதும் அதில் ஆதரவாக இருந்து இன்றைய அரசாங்கத்துக்கு ஒத்த மனுஷர்கள் முழுவதும் அங்கே தலைமை தாங்கி ஒரு பெரிய மாநாடு, ஜெப மாநாடு செய்ய போகிறாங்களாம். இன்னொரு கூட்டம் கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போட்டாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தி. அவங்க எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி எதிர்கட்சி தலைவர் அரசியலில் கிரீடம் வச்சு அங்கே ஆதரவு கொடுத்து கிறிஸ்தவன் முழுவதும் அங்கே ஒரு மாநாடு போட்டான். இவை முழுவதும் அரசியல் காரியம், உலக விஷயங்கள், உலக பிரகாரமான காரியங்கள். தேவனுக்கும் உலகம் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னே சொன்னார். ரெண்டு எஜமான்களுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய கூடாதுன்னே சொன்னார். ஒரு எஜமான் இயேசு, ஒரு எஜமான் பிசாசி. இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற, பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கிற சாத்தான் பிசாசி. பிசாசுடைய கண்ட்ரோலில் தான் இந்த உலகம் இயங்குது. அதனால தானே ஊழலை ஒழிக்க முடியல, லஞ்சத்தை ஒழிக்க முடியல. லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு துறை இருக்கு அரசாங்கத்தில். லஞ்சத்தை ரைடு பண்ணணும், ஒழிக்கணும். எவையவே லஞ்சம் வாங்குறானோ, ஊழல் வாங்குறானோ, அளவுக்கு மீறி சொத்து எவையவே சேர்க்குறானோ, இவை முழுவதும் ரைடு வந்து ஒழிக்கணும்னு சொன்ன அந்த அதிகாரியே லஞ்சம் வாங்கி இப்போ கையும் மையமாக பிடிச்சிருக்கிறாங்க நம்ம திண்டுக்கல்ல பக்கத்தில். இப்போ ஒரு 2-4 நியூஸ் எப்படிடா ஒழிக்க முடியும்? 20 லட்சம் கையும் கையும் களவோட பிடிச்சி இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு மதுரையில். ஊழலையும் விபச்சாரத்தையும் லஞ்சத்தையும் எவனும் தடுக்க முடியாது. ஏன் பிசாசி ஆடுறான்? அது ரகசியம் அதான். அதனால பழைய ஏற்பாட்டு ஜபங்கள், வழிபாடுகள், உலக வழிபாடுகள் இவை எல்லாம் உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு, செய்யாதீங்கன்னே சொன்னார்.
செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் 9லிருந்து 13 வரை, மத்தேயு 6 அதிகாரம் 9லிருந்து 13 வரை, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. நீங்கள் என்று யார சொல்றாரு? யார? எல்லாரையும் சொல்லல, எல்லா மக்களுக்கும் சொன்னார்ன்னு சிலர் சொல்றாங்க, எல்லாருக்கும் சொல்லல. மத்தேயு 5 அதிகாரத்திலே அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேல் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு அவர் வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால், லேலுயா. மத்தேயு முழுவதும் கீழே தான் நின்னா, பொதுமக்கள்லாம் கீழே மலையில கீழே அடிவாரத்தில் நின்னாங்க. மலையில ஏறி போனது யாரு? சீஷர்கள் தான். அவங்களுக்கு தான் அந்த உபதேசம், அதான் மலை பிரசங்கம் சொல்றது. லேலுயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த பரமண்டல ஜபம் ஒரு 7 பகுதியாக சுருக்கமாக பிரித்து உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய போகிற தேவ பிள்ளைகளே, கவனமாக கேளுங்க. சத்தியத்தை அறிய போதும் உங்களுக்கு சகலத்திலையும் விடுதலை இருக்குது. ஒரு ரகசியம் சொல்கிறேன், வேதத்தில் உள்ள மகத்துவ ரகசியங்களை, மறைபொருள்களை நீங்கள் அறிய 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 நிறைவானது வர 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 குறைவானதெல்லாம் போயிடும். பவுல் சொல்கிறான், நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும். இந்த நிறைவானது இந்த ரகசியங்கள் தானே, வெளிப்பாடுகள் தானே, சத்தியங்கள் தானே, இந்த இயேசு சொல்லி கொடுத்த உபதேசம் தானே. யோவான் 15:3 நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பயே சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். லேலுயா. இயேசுவின் உபதேசம், அந்த வார்த்தையை சொல்ல படிங்க, யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். லேலுயா. இயேசுவின் உபதேசத்தை நீங்கள் உள்வாங்கும் போது, கேட்கும் போது, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் சுத்தமாகறீங்க. இன்னும் சுத்தமாகிட்டே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யணும். இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று வெளிப்படுத்தல் 22:12 சொன்ன மாதிரி அவர் வருகை வரையந்தோ நீங்கள் சுத்தமாகிட்டே பரிசுத்தமாகிட்டே போவீங்க. முன்னாடி செஞ்ச பாவத்தை இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுத்த ஆக்க நீங்கள் விடலைன்னு அர்த்தம். ஒரு சலூன் கடையில் உட்காந்து அந்த சலூன்காரரு எப்படி எப்படி திருப்ப மண்டையை திருப்ப சொல்கிறாரோ அப்படி அப்படி திருப்பினா தானே முடிவெட்ட முடியும். இப்படி இங்கிட்டு திருப்பினா இப்படி நீ திருப்பினா அங்கே எப்படி அவர் அழகுபடுத்த முடியும்? அழகு நிலையம்னு சொல்லி பேர் தான். உங்களை அழகுபடுத்துறதுன்னா நீங்கள் அவர் சொல்படி கேட்கணும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த சலூன்காரனுக்கு அடங்கி தான் போகணும். இப்படி திரும்பு, அப்படி திரும்பு, இப்படி மண்டையை ஓடு முடத்த, இப்படி செய்ய, இப்படி திருப்ப, தண்ணியை ஊற்றி படபடன்னு அடிக்க, பேசாமல் வாயை குத்திட்டு பேசாமல் இருக்கணும். அவன் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஆட்டம், அப்போ தான் அழகு, அவன் அழகாக வெளியே வர முடியும். அவிக்குரிய அழகு அப்படித்தான். இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். லேலுயா. அவர் என்ன சொன்னார், என்ன சொல்லி கொடுத்தார்? இதுதான் நமக்கு கட்டளை, வேதம், உபதேசமே தவிர பழைய ஏற்பாடு நமக்கு மாதிரி அல்ல. அவைகள் நிழலாட்டம். இன்றைக்கி நம்ம குலோசீரில் கூட வேத பாடம் வாசிக்கும் போது பண்டிகை நாளை குறித்தாவது, மாத பரப்பை குறித்தியாவது ஒருத்தனும் உங்களை என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. நீ பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருந்தால் உன்னை குறை சொல்லுவான்ல. நீ மாத பரப்பு கொண்ட ஒருத்த ஒருவர் 1 டிசம்பர் எனக்கு ஒரு மெட்ராஸிலிருந்து நல்ல ஒரு தேவ பிள்ளை தான், தெரியல, உபதேசம் இன்னும் பூர்ணப்படலை. டிசம்பர் மாதம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாழ்த்து கமாண்டில் அனுப்பியிருந்தார். இன்னும் இருக்குது, அது பாருங்கள். அது பக்கத்தில் நான் என்ன கமாண்ட் போட்டேன்னா, நாட்களையும் வருஷங்களையும் மாதங்களையும் பார்க்குறீங்களே, உங்களுக்காக பட்ட பிரயாசமெல்லாம் வீணாகி போயிட்டேன்னு பயந்துருக்கேன்னு சொல்லி கலாத்திய 4:10 அடித்து போட்டிருக்கேன். அதையும் அதை பாருங்கள், அது இருக்குது, டிசம்பர் 1. அப்போ அவர் எனக்கு வாழ்த்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சிநேகிதர். சென்னையில் போனால் ரொம்ப என்னைய கார்லேயே வச்சு சுற்றுறவர்,
நல்ல உபசரிக்கிறவரு நண்பரு என் பிள்ளை தான் விசுவாச பிள்ளை தான் ஆனாலும் அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிற முடியுமா அறியாமையில் சொல்கிறாரு அதை நான் போக்கணும் என் கடமை அது கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் இந்த உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துறார் பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் இயேசு சொல்லும் போது ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தில் வழி நடத்துவார் லேலுயா நம்ம வீடியோவை பாருங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கும் என்னென்ன கேள்வி எந்தெந்த சபையை பற்றி எவன் கேட்குறானோ அவன் இந்து மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி இன்றைக்குள்ள சபைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் கேட்காத குறை தான் நம்ம எல்லாத்தையும் ஏன்னா ஆவியானவர் சகலத்திலையும் நடத்துகிறார் நடத்துவார் நடத்தணும் அதுதான் முழுமையான ஊழியக்காரே லேலுயா ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த சத்தியத்தை நீங்கள் உள்வாங்குங்க ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது ஐயோ எனக்கு வகுத்து வலி ஐயோ என் ஆஸ்பத்திரி செலவு ஐயோ என் குடும்ப செலவு என் மகன் எப்படி இருக்கா ஏன் என் பெட்டில் கிடக்கிறான் இதெல்லாம் குறைவு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற குறைவு இதை போக்குறதுக்கு நிறைவு வரும்போது குறைவு போயிடும் அநேகர் விடுதலை இல்லாமல் இருக்கீங்க பிசாசினால் கட்டு செய்வனை கட்டு தொழிலில் விருத்தி இல்லை எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டாங்குது இதெல்லாம் ஒரு கட்டு தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சமாதானம் கிடையாது இதெல்லாம் கட்டு தான் வீடு இருக்குது வீட்டில் குடியிருக்க முடியல தண்ணி இருக்குது குடிக்க முடியல சாப்பாடு இருக்குது சாப்பிட முடியல இதெல்லாம் ஒரு கட்டு தான் ஆனால் இயேசு அங்கே என்ன சொல்கிறாருன்னா சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு நான் முதன்மைப்படுத்துகிறேன் என்னடா மற்ற சபைகள் மாதிரி இவர் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லாமல் ஆறுதலாக நாலு வாரத்தை சொல்லி அனுப்புவார்னா அப்படி இல்லாமல் எல்லா கை அளவில் வானத்தில் இருந்த மாதிரியே பேசுகிறாருன்னு சிலர் தப்பாக நினைக்கலாம் புரியாமல் இருக்கலாம் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது சத்தியத்தை உள்வாங்கும் போது சத்தியம் உங்களை தானாக விடுதலையாக்கும் நிறைவு உங்களுக்கு வரும்போது குறைவு போயிடும் அந்த உபதேசமே உங்களை பரிசுத்தமாகும் அல்லேலூயா ஆகவே மிக முக்கியமானது ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ஜெபம் கிறிஸ்தவங்களை எடுத்துக்கிட்டா ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்கிறான் ஜெபந்தான் உயிர் மூச்சின்னு சொல்கிறான் எல்லாம் உண்மை அது எந்த ஜெபம் இயேசு சொல்லி கொடுத்த ஜெபமா அல்லது பொதுவாக இருக்கிற ஜெபமா பழைய ஏற்பாட்டுக்காரன் ஜெபமா பழைய ஏற்புக்காரக்காரன் இயேசுவி நாமத்தில் பிதான்னு சொல்லுவானா சொல்ல முடியுமா இயேசு பற்றியே தெரியாதே அப்படியே இயேசு வந்தாலும் ஏற்றுக்கிறலையாமே சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் 1:11 இருக்கு 1 Cor 2:8 மகிமின் கர்த்தரை அறிந்தார்களானால் அவரை செருவில் அறிந்திருக்க மாட்டார்களே அறியல அறியாதவன் ஜெபிச்சா உனக்கு எப்படிடா நீ அறிஞ்சவன் அவன் அறியாதவன் அறியாதவன் ஜபமா அறிஞ்சவன் ஜபமா ஆகவே ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொன்ன அந்த காரியத்தை ஏற்கனவே நான் இந்த பரமண்டல ஜெபத்தை பற்றி பல விளக்கங்கள் ஏற்கனவே பேசியிருக்கேன் பேசுகிறதே திரும்ப திரும்ப பேசுகிறது தப்பு இல்லை நல்ல காரியங்கள் திரும்ப திரும்ப நம்ம உள் வாங்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அடி மேலே அடி அடித்தா தான் அம்மி நகலும் சொன்ன மாதிரி திரும்ப 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இயேசு சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் அதே வார்த்தை இன்றைக்கும் ஆவியானவன் நினைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு வேறொரு உபதேசம் சொல்லலை வேறொரு சுவிசேஷம் சொல்லலை நூதன சீசனாக எவனும் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் நினைக்காதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டார் இவைகளினாலேயே புத்தி அடைவாயாக அநேக புஸ்தகங்கள் உண்டு பண்ணுக்கிறதுக்கு முடிவில்லை ஆகவே இந்த வேத வசனம் இந்த சத்தியங்களை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டு உள்வாங்கும் போது ஆழமான அனுபவங்களில் நீங்கள் கடந்து போகிறீங்க லேலுயா முதலாவது குறிப்பு பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே கவனிங்க தேவனை அப்பான்னு சொல்லி கொடுத்தார் இயேசு அது ஒரு ரகசியம் சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் தேவனை இந்த அளவில் நெருக்கமாக அப்பான்னு சொல்லக்கூடிய அளவில் யாரும் இல்லை தூரத்தில் நின்னாங்க ஐயோ மோசே நீங்கள் பேசுங்க ஆண்டவர் பேசுனா நாங்கள் செத்தே போயிடுவோம் அப்படி சொன்னாங்க ஏன்னா தாங்க முடியாது அவ்வளவு பச்சிக்கிற அக்னியாக மனையில் இறங்குறாரு
आगे जनंग देवर पकमे निका प्रधान आचार्य महापरसोड़ अभी दूर अंदन दूर वेत अहोवा अगवे देव पिगे भूमि और पिता चलार मत इवन पिता अूदर यार पिता आब्रहाम पिता ईसा पिता याकोपु पिधानी मुपिता पिता पिधानुजा येसुनारे भूमि और अंदमि पिधानी इनमें मोदेटेस वराद काल अद कणकना अलपरा डिशर मसम पनकोड़ मुझुद अतुर्षंलो एनो किमो अक वर्ष क्रिस्मस इतनी अर्त वर्ष इधर आगे करंट नम्बर पाकणुमे तवरे अदर ताने अद वसनम ताने अम्बर कड़ पिछड़ताने और मेडल मुटा पैन तेलवा उन्या आगे इवेल पूर्वतार ये मल प्रसव आरमे ईसक ना प्रसवन ना उल्लें अब पूर्वतार உரைக்கப்பட்டது நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்பது தான் இயேசு நமக்கு சொன்ன வேதம் உபதேசம் கட்டளை சத்தியம் ஆகவே அப்பா பிதாண்டு அழைக்க கூடிய அளவுல தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறார் அடிமைத்தனத்தின் ஆவியே பராமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுகிறோம்னு பவுல் சொல்றான் ரோமர் 8 அதிகாரத்துல அப்பா பிதாவேன்னு அழைக்கிற ஒரு பாக்கியத்தை देवे अलक अलव नमक अण्यते कुछ को योवान पन्न नाम विश्वासम एतने पे अतने पे देवे पिनेबड़ी अधिकार देवे पिनेबड़ी ना कवनी देवन उपये पि எப்படி நமக்கு பிள்ளைகள் எப்படி உறவுல ஆச்சினா அது 13 ல போட்டுருக்கு நீங்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அதுனா ஹல்லேலூயா அதனால நீங்க அவருக்கு பிள்ளைகள் ஆகுறீங்க அவர் உங்களுக்கு அப்பா ஆகுறார் இந்த தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இயேசு தேவனாலே மறுபடியும் பிறந்தார் ஒரு ரகசியம் சொல்றேன் ஏசு மனசுகுமாரன் தான் அதிகமாக சொன்னார் மனசனா பிறந்தது உண்மை கிமு கிபி வரலாறு இருக்கு ஆனா என்னைக்கு அவர் மறுபிறப்பு அடைஞ்சி மறுபிறப்புக்கு அடையாளமா முழுக்கு ஞானசான பெற்று தண்ணியிலிருந்து எப்ப கரை ஏறினாரோ அன்னைக்கே பிதாவாகிய தேவன் பேசினார் இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் इवर्मारे जलतनाले मरबड़ी पारो अगवे मरबड़ी पाल अंस पेर वरल रेसु तुकान ஜெலத்தினாலே அதான் மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவடி ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லி யோவான் 3:3 ல நிக்கோதேமுக்கு சொன்னது அதான் ஜெலத்தினாலும் ஆவியினாலும் சொல்லு அப்ப அந்த ஆவியானவருக்கு அடையாளமா புறா ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் ஹல்லேலூயா அதுபோல நீங்களும் நானும் இயேசுவை போல மறுபடியும் முழுக்க ஞானசாரம் பெறும்போது
अभिषेक नरमे देवन पी मैं पी मेल ओवान अंजुन उलकते जेपांग इंपर देवन पेरों उलकते जेपा जेपा अंजाव नम्बर विश्वासमे उलकते जयम अश्वास पलट विश्वास वेपाट विश्वास वे कुछ कत चित अत वार अच्छी ना पेस अत वार सहोद पेसवर अत ना पेस ना रे विश्वास अद विश्वास अंजाव पड़ी येसुवानवर देवन कुमार विश्वास अं उलते जेतवन यावा पलपाटे येसुवानवर देव कुमार विश्वास अंत विश्वास येसुवे वरलिए विश्वास अदा अपोस्तलர் எட்டாம் அதிகாரம் கடைசியில் கந்தகை மந்திரி ஞானஸ்நானம் பண்ணும்போது தண்ணி இருக்கே ஞானஸ்நானம் பண்றதுக்கு தடை என்னன்னு அவன் கேட்கும்போது பிலிப்பு சொல்றான் அதெல்லாம் இருக்கட்டும் நீ முழு மனதோடு விசுவாசித்தா தடை இல்லை அந்த முழு மனதோடு உள்ள விசுவாசம் அறிக்கை என்ன ரதத்தை நிறுத்த சொல்லி இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்லி அந்த வசனத்தை படிக்குமா 39 அப்போஸ்தலர் 8 विश्वास 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 எப்படி அந்த ஜெபம் வேற இந்த ஜெபம் வேறனு சொல்றனோ அதுபோல அந்த விசுவாசம் வேற அத குறித்து அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமா நான் பேசுறேன் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை போல நாம மறு ஜென்மம் முழுக்கு பிறப்போது மறுபடியும் பிறக்கறோம் அந்த பிறப்பு தேவனாலே பிறப்பதனாலே தேவ பிள்ளையாகுறோம் அதனாலே அவர் அப்பா உரிமையோடு ஒரு அப்பாவை நீங்க கேட்கலாம் உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட உரிமையா கேக்குது பாருங்க உரிமையா அதுபோல தேவனிடத்துல நீங்க உரிமையா கேட்கலாம் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா இத கொடுங்க உங்களுக்கு விருப்பமானா கொடுங்கப்பா இந்த மாதிரி கேக்குறேன்ப்பா உரிமையோட கேளுங்க ஏன் பாஸ்டரை தேடி போறீங்க ஏன் ஊழியக்காரங்களை தேடி போறீங்க என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா ஜெபிங்க அதா ஜெபிங்க நான் உங்கள மாதிரி பாடு உள்ள மனுஷன் தானே நானே உங்க தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா காணிக்க கொடுங்க தசமம் ஆகும் நீங்க கொடுத்தாயா நான் தின்னுகிட்டு இருக்கேன் சாப்பிட்டுகிட்டு இருக்கேன் என் பொழப்பு ஓடிட்டு இருக்கு உங்களை நம்பி நான் இருக்கிறேன் நான் என்னைய பெரிய ஒரு தலைவர் மாதிரி என்னை நினைச்சுக்கிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா உபவாசம் பண்ணி ஜெபிங்க ஐயா கர்த்தர்கிட்ட அவர் என்ன சொல்றாரோ கேட்டு சொல்லுங்க நான் என்ன ஏஜெண்டா ஏஜெண்டா பிரேமு அவர் மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மத்தவனா இருந்தா ஐயா ஜெபிங்க ஐயான்னு போட்டு போய் இந்த உபதேசம் அவருக்கு உள்வாங்கினதுனாலதான் அவரே ஜெபிச்சாரு கர்த்தர் சுகம் கொடுத்தாருன்னு அவர் வந்து சாட்சி கொடுத்தார் ஹல்லேலூயா ஆமா நம்ம ஜெபிக்கலாம் தப்பு இல்லை நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் நீங்க எனக்காக ஜெபிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுனால சமந்தா நம்ம எபேசியர் 6:20 பவுல் சொல்றான் 6:20 படிங்க எபேசியர் 6:20 நான் தைரியமாய்
நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்துடைய ரகசியத்தை நான் நல்லா அறிவிக்கிறதுக்கு, வாக்கு நல்ல வார்த்தைகள் எனக்கு வர்றதுக்கு, நல்லா தேவன் எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எனக்காக அல்ல, எனக்காகவும் என்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்காகவும் உங்கள் ஜெபம் தேவை. அல்லேலூயா. பவுல் அநேகருக்கு ஜெபம் பண்ணியிருப்பார், ஆனால் அவருக்கும் ஜெபம் தேவை. தேவ பிள்ளைகளே, நம்ம ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் உயர்வு தாழ்வு கிடையாது. ஆமாம், ஏதோ கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறதுனால ஒரு கணம் பண்ணுறீங்க. அதுக்காக நான் என்னையை உயர்த்திடக்கூடாது, எல்லாரும் கும்பிடுறாங்கடான்னு சொல்லி நான் என்னை உயர்த்திடக்கூடாது. எந்த வகையிலையும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷனே தவிர, நான் ஒரு சர்வசக்தி படைத்த ஏஜெண்டோ, நடுநிலையானவனோ, தீர்க்கதரிசியோ, கரண்டில் தேவனோடு அப்படியே லைட்டில் இருக்கிறவனோ அல்ல. அப்படி ஒருத்தர் சொன்னால் அது பொய், பொய் சொல்கிறான்னு அர்த்தம், உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். புரிஞ்சிக்க, அப்பா பிதாவேன்னு சொல்லி கொடுக்கும்போது நேரடியாக கணேசனை கொடுத்துட்டாரு. நீ அவர்கிட்ட கேளு, பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாரு, தூங்கிட்டு இருப்பாரு. ஆனால் உன்னை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. எந்த நேரத்திலையும் அவரை கரண்டில் இருப்பார், கன்ஃபார்மாக இருப்பார். நீ எப்பவும் கூப்பிடலாம், பயப்படாத. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னாரே. அதனால எப்பையும் முழங்கால் பணியிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பா பிதாவேன்னு அப்பா மாதிரி ஒரு வந்து உலகத்தில் நமக்கு ஒரு ஒரு சுயநலம் இல்லாமல் நமக்காகவே வாழ்கிற ஒரு தகப்பை நமக்கு படிக்க வச்சு, நம்மளை வளர வச்சு, கல்யாணம் முடிச்சு வச்சு, நமக்கு வீடு கட்டி கொடுத்து, ஏதோ அவரால் முடிஞ்சது செய்கிறாங்கல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய இவங்களே இப்படி நன்மைகளை பிள்ளைகளுக்கு செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். அதனால சப விசுவாசிகளே, உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை வானுக்கு காணொலி மூலமாக கேட்குற முழு உலக கிறிஸ்தவங்களுக்கும் சொல்கிறேன், பாஸ்டர்களை தேடி போகாதீங்க, அவனுக்கு பணத்தை அனுப்பி ஜெபிக்க சொல்லாதீங்க. என்ன லஞ்சமா? 24 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆள் போட்டு ஷிஃப்ட்டு போட்டு ஜெபிக்கிறோம், நீங்கள் யாரும் ஜெபிக்காதீங்க. பணத்தை கட்டி, இவ்வளோ பணத்தை மாதம் மாதம் கட்டியிருங்க, என்னடா இது? இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுக்காம காசை வாங்குறான். இவன் தான் அவங்களோட தலைவரா? இவன் கொடுக்குற மாநாடு தான் உனக்கு மாநாடா? அந்த மாநாட்டில் அவன் ஜபந்தான் ஜபமா? எப்படிடா நீ பகுத்தறிவுள்ள கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? இன்னைக்கு மக்கள் சரியில்லாதனால தான் கூட்டம் கூடுறான். அதனால தேவ பிள்ளைகளே, உபதேசத்தில் கூடுங்க. அன்னைக்குள்ள மக்கள் கூடினாங்கன்னா உபதேசத்தில் கூடினாங்க. அப்போஸ்தலர் 4:31 திரளான ஜனங்களுக்கு ஒரே இருதயம் ஒரே மனமுமாக இருந்தது. இந்த வசனம் படிக்க இல்லைம்மா, நான் சொன்னதே திரும்ப சொல்லுங்க. அப்போஸ்தலர் 4:31 அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் படிக்க, 40 ஒரே இருதயமும் ஒரே மனசு, ஒரே திரளான மக்கள். மக்கள் திரள் தான், ஆனால் அவங்க மனசு எப்படி இருந்தது? ஒரே மனசு, ஒரே இருதயம், ஒற்றுமை. அந்த ஒரே மனசு வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன சொல்லுங்க?
ஒரே உபதேசம் இருந்தது. அப்போஸ்தலர் 2:42 போட்டிருக்கலையா, அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அன்னி ஒன்னித்திலையும் அப்பம் பிக்குதுலையும் அப்புறம்தான் ஜபம். முத உபதேசம், ரெண்டாவது அப்ப ஜபத்தில் உறுதியாக இருந்தாங்க. இன்னைக்கு கூட்டம் கூடுறான்னா ஜபத்தில் கூடுறான்னு சொல்கிறான், உபதேசத்தில் கூடுறியா? அந்த உபதேசத்தில் ஒரு மனம் இருக்கா? ஆர்சி சபைக்கு ஒரு உபதேசம், சிஎஸ் சபைக்கு ஒரு உபதேசம், பெத்தேக சபைக்கு ஒரு ஒரு உபதேசம், செவந்திரே சபைக்கு ஒரு ஒரு உபதேசம், எல்லாம் ஒன்று சேர்றானா? எப்படிடா ஒரு மனம் இருக்கும்? அவன் அவனுக்கு தனித்தனி உபதேசம் வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து மாநாடு நடத்த போகிறோம்னா, இது கேட்கறதுக்கே அசிங்கமாக இல்லை, கேட்கறதுக்கே ஒரு கேலி கூத்து இல்லை. உபதேசங்கள் வேறுபட்டிருக்கும் போது எப்படி ஒற்றுமைப்பட முடியும்? அது எப்படி ஒற்றுமையாகும்? யோவான் 17 ஏன் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் நம்மை போல ஒற்றுமையாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா யோவான் 17:9 உலகத்துக்காக ஜெபிக்காதீங்கன்னே சொல்றார். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டாம், அந்த வசனம் படிங்க. இந்த இயேசுவின் சீஷர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. நான் உலகத்துக்காக, இயேசுவே உலகத்துக்காக அவர் ஜெபிக்கல. இன்னைக்கு உள்ளவன் முழுவதும் உலகத்துக்கு தானே ஜெபிக்கிறான். அந்த 5 மாநில தேர்தலில் எவன் ஜெயிச்சா ஜெயிச்சா உனக்கு என்னடா? எவன் ஜெயிச்சா உனக்கு என்ன? வேர்ல்டு கப்பு வாங்கணுமா? அதுக்கு ஜெபம், அதுக்கு தீர்க்க தரிசனம். எவன் வாங்கினா உனக்கு என்ன? நீ உலகத்தான் அல்ல, நீ உலகத்தில் இருந்தாலும் நீ உலகத்தான் அல்ல, நீ பரலோகத்துக்குரியவன், நீ தேவனுடைய பிள்ளை. அந்த எண்ணத்தோடு நீ வாழணுமே தவிர, எவன் ஜெயிச்சா உனக்கு என்னடா? ஒருத்தர் பாட்டு பாடுறான், ராம ஆண்டாலும் என்ன, ராம ஆண்டானா எனக்கு என்னடான்னு ஒருத்தர். ராம வந்து நல்லவனா, ராவணன் வந்து ராட்சித பிறவியா? ஏய், எவன் இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு என்ன ஆ, எது என்ன ஆக போகுது? நீ எத்தனையோ ஆட்சி மாறி 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 75 மேலே ஆயிடுச்சு சுதந்திரமாகி, எவன் ஊழலை ஒழிச்சிருக்கான்? எவன் விலைவாசியை குறைச்சிருக்கான்? எவன் லஞ்சத்தை ஒழிச்சிருக்கான்? ஏ சொல்லுங்க பார்ப்போம். லஞ்சத்தை ஒழிக்கிறவனே லஞ்சம் வாங்குறானா ஐயா? கையும் மெய்யுமாக பிடிச்சிட்டான். இன்னைக்கு எப்படிதான் விளங்கும்? எப்படி இந்த நாடு எப்படி திருந்தோம்? திருந்தாது. அதுக்கு தான் உலகத்துக்கு ஜெபிக்காதீங்கன்னே வேண்டி கொள்ளாமல், வேண்டி கொள்றது வேஸ்ட். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பவுல் சொல்றான் பிலிப்பியர் 2:3 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்தன் இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம். இந்த உலகப்ப கடைசியில் வந்திருக்கோம், நம்ம வாசப்படியில் வந்து நிற்கிறாரு. மனவாளனா நம்ம ஏற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ள என்னைக்கு செய்ய போறாரோ தெரியல. இமைப்பொழுதுல அதெல்லாம் நடக்கும். இந்த காலத்தில் தேர்தல் முறை, கூட்டம் கூடுறது, அரசியல் தலைவர் எல்லாத்தையும் முதன்மையாக வச்சு நாங்கள் மாநாடு போடுறோம்னா எப்படி ஒரு மனம், ஒற்றுமை எப்படி வரும்? பூமியில் இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய பரலோகத்தில் அது ஆகாதுன்னு சொன்னார். இங்கே ஒருமனப்பட்டாது பரலோகத்தில் ஆகும்னு சொன்னார். உபதேசமே ஒருமனம் இல்லையே, சரீரத்தில் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய, சரீரத்தில் ஒன்று சேர்றான், என்னையா பிரயோஜனம் இருக்கு? ஆகவே நம்முடைய தேவன் அப்பாவாக இருக்கார். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், நம்முடைய தேவன் பரலோகம் பரமண்டலத்தில் இருக்கிறார், இங்கே இல்லை. இன்னும் அந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய தேவன் எங்க இருக்கார்? ஜெருசலேம் இருக்காரா? தானியேல் 6:10 ஜன்னலை திறந்து வச்சு என்னடா திறக்கிறேன்னா ஜெருசலேமை பார்த்து கும்பிடுறானா? யாரு யாரு சொல்ல துணிய மாட்டீங்களே, துணிச்சல் வேணும் அதுக்கு. எருசலேமில் என்னடா இருக்கு? இப்போ பாருங்க, இப்போ எருசலேமில் இப்போ என்ன சுடுகாடாக கிடக்கு, எல்லாம் கொன்று. இப்போ மறுபடியும் யுத்தம் தொடங்கிட்டானா?
எருசலேம் என்ன இருக்கு எலிமினேட்டின்னு சொல்லி ஒரு குரூப் அங்கே 13 பேர் சியோன் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுருக்கான் எருசலேமில். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கான் பெஞ்சமின் நெதான்யா என்ற இஸ்ரேலின் பிரதமர். இயேசுவை பற்றி எவனும் சொல்லக்கூடாது, ஆண்டவரை பற்றி யாரும் சொல்லக்கூடாது, சுவிசேஷம் சொன்னால் அவங்க தண்டனைன்னு சொல்லியிருக்கான் ஐயா. இதானா பரிசுத்த கோழிலாண்டு, இதான் பரிசுத்த பூமியா, அதுக்கு தான் நீ யாத்திரை போறியா? இன்னைக்கு உள்ளவே அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்கிறான். ஆளுக்கு 1.5 லட்சம் கட்டுங்கன்னு செட்டப் பண்ணி அது ஒரு புலப்பாக நடத்துகிறான். அதில் இவே கொஞ்சம் ஆட்டையை போட்டு ஒரு பிரயாணம் ஓசியாக போயிட்டு வந்து அதில் ஒரு பெரிய தொகையை அடித்து இலவசமாக டூர் போய் மக்களை ஏமாத்துறான். 1.5 லட்சம் கட்டுறான்னு சொல்கிறான். ஏன்னா புனித கால நாடு, இயேசு ஞானசாரம் எடுத்த அந்த யோர்தா நதியில் இந்த புனித நதி, அங்கே நீ அங்கே வந்து நீ ஞானசாரம் பெரு முங்கு, இப்படியெல்லாம் ஏமாத்துறான் ஐயா. அரசியல்வாதிய மக்களை ஏமாத்துறாங்க, சினிமாக்காரன் ரசிகர்களை ஏமாத்துறான். இன்னைக்குள்ள போதல் முழுவதும் பாமர விசுவாசிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஜெபத் தோட்டத்துக்கு ஒரு கூட்டம் போகுது, இங்கே தோட்டத்துக்கு வந்ததுன்னா உங்களுக்கு விமோசனம். ஒரு அம்மா சொல்லுது, 4 மாவடிக்கு நான் போனேன், அங்கே போய் என் மகனை படுக்க விட்டு உருண்டை விட்டுச்சான். இல்லை 4 மாவடியில் அது சரியில்லைன்னு அங்கிட்டு மலையை கட்டி அங்கிட்டு கர்த்தர் போயிட்டாராம். அங்கிட்டு அங்கிட்டு அந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இயேசு அன்னைக்கே சத்தம் போட்டார், அங்கே கிறிஸ்து இருக்கார், இங்கே கிறிஸ்துக்கார், எவன் சொன்னாலும் நம்பாதீங்க போகாதீங்கன்னு சொன்னார். மத்தேயு 24 எவனுக்காவது அந்த அறிவு இருக்கா? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால தான் இயேசு ஜெபிக்கும் போது கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அப்பா பிதாவே, எருசலேமை பார்த்து கும்பிடல, எருசலேமை பார்த்து கண்ணீர் தான் விட்டார். ஐயோ அழிய போயே, அவர் கண்ணீர் வீண் போகுமா? இன்னைக்கு பாருங்க அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. கண்ணீர் விட்டார் அதை பார்த்து. அவன் ஜெபம் பரலோகத்தை நோக்கி, வானத்துக்கு ஏறிடுது. நீங்கள் நானும் அப்படி தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது பரமண்டல பிள்ளைகள் பரலோகப்பிதாவே, இப்படித்தான் அவர் அப்பாவாக அந்த தேவன் பரலோகத்தில் இருப்பவராக இதான் இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்படித்தான் நம்முடைய புரிதல் இருக்கணும், ஜெபம் இருக்கணுமே தவிர வேற அல்ல. ஒன்று. 2வது பாயிண்ட்டு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதனால நம்ம பரிசுத்தம் ஸ்தோத்திரம் 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 சொன்னால் தான் அவருக்கு ஸ்தோத்திரம் பெருகும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரோமர் 1:25 அவரோ என்றென்றும் சோஸ்திரிக்கப்பட்டவர்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், தேவதூதர்கள் வெளிப்படுத்தல 4:8 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்ட்டு இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் அப்படி நீங்களும் சொல்லுங்கன்னு ஏன் இயேசு சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்முடைய ஆத்துமா கழிகூறும், நாம உற்சாகமா இருப்போம், நம்ம மகிழ்ச்சியா இருப்போம், தேவ பிரசன்னத்தில் நிரப்புவோம், பூவோடு நாரும் சேர்ந்தா நாரும் மனம் பெறும். இப்படி துதிக்க துதிக்க சோத்திரிக்க சோத்திரிக்க நீ பரிசுத்தமாகற, நீ அதுல பூர்ணப்படுற, மகிமையின் மேல் மகிமையடைந்து மருவப்படுற நீ. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். லேலுயா. எபிரேயர் 13:15 அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு சோத்திர பலிய உதடுகளின் கனியாகி சோத்திர பலிய எப்பொழுதும் செலுத்த கடவோம். எப்பொழுதும் 3 வேளை கிடையாது. அந்தி சந்தி மத்தியானம்னு சொன்னான் சங்கீதத்தில் தானியல், 3 வேளைன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எப்பொழுதும் எப்பொழுதும், நேரம் காலம் டயம் நல்ல காலம் கெட்ட காலம்லாம் கிடையாது. எப்பயுமே ஐயோ பல்லு விளக்கலை, ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. குளிக்காமல் எப்படி ஜெபம் பண்ணு? தப்பு இல்லை. இருதயத்தை பார்க்குறார், மனுஷ முகத்தை பார்க்குறான், கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். லேலுயா. ஆகவே முட்டாத்தனமோ மூட பழக்கமோ இயேசுவின் உபதேசத்தில் இல்லை, பகுத்தறிவு தான். ஆகவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்வது. சிலர் சொல்கிறாங்க மனைவிகளோட நைட்டு படுத்துக்கிட்டு காலையில் ஜெபிச்சா எப்படி,
அவன் தீட்டுப்பட்டுட்டான், சிறிகளால் கரைப்பட்டுட்டான்னு சொல்லி அதுக்கு ஒரு சபை இருக்குது, டிபிஎம் சொல்லி ஒரு சபை. வெளிப்படுத்தல பதினாலு நாளில் அந்த வசனத்தை தப்பாக போதிக்கிறான். ஒரே உடம்புக்குள்ளே என்னடா தீட்டுருக்கு? மத்தே 19 அதிகாரத்தில் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று நீங்கள் படிக்கலையான்னு கேட்குறாரு இயேசு. அவர்கள் இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறாங்க. தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்காதீங்கன்னு சொல்கிறார். அதனால் உன் மனைவியோடு நீ இருப்பது தீட்டுப்பட்டதுக்கு அர்த்தம் வராது, கரைப்பட்டதுக்கு அர்த்தம் வராது. ஒரே உடம்புல என்ன தீட்டுருக்கு, என்ன தீட்டுருக்கு? சிலர் வந்து ஆடை அரை குறையாக இன்னும் சொல்ல போனால் நிர்வாணமாக கூட குளிப்பாங்க தனியாக, தனியாக அவங்களுக்கு வெக்கம் கிடையாது. ஏன்னா அவங்க அவங்க தானே, அதே தானே. உன் மனைவியோடு நீ இருக்கும்போது இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள்னு ஆதாம் ஏவாளை சொன்னார். ஏன்னா ஒரு உடம்பு, அவங்க இரு உடம்பு அல்ல, ஒரு உடம்பு, தீட்டு இல்லை, அங்கே வெக்கம் கிடையாது. ரகசியத்தை இன்னைக்கு எவன் சொல்லி கொடுக்குறான்? ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்நிய மாம்சத்தை ஒருத்தன் தொட்டான்னா அதுதான் தீட்டு. உன் மனைவி அல்லாமல் அதான் தீட்டு. ஒன்று குறுந்தீர் 7 அதிகாரத்தில் சிறிய தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னு பவுல் சொல்லிட்டு, உங்களால் இருக்க முடியலன்னா மனைவியோடு இருங்க, புருஷனோடு இருங்கன்னு போட்டு அங்கே போ. புருஷன் மனைவி, மனைவி என்பது வேறு, சிறி என்பது வேறு, அதை முதல் புரிஞ்சிக்க. சிறிய நீ மனைவியை விட்டுட்டு நீ சிறியதை தொட்டாலோ, இன்னும் சொல்ல போனால் ஐசக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார், நீ கெட்ட எண்ணத்தோடு நினச்சி பார்த்தாலே அது தீட்டு, விபச்சாரம். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, மனைவியோடு இருப்பது தீட்டு இல்லை, ஒரே உடம்பு ஒரே சரீரமாக இருப்பதுனால அது பாவமோ தீட்டோ அசிங்கமோ. பொம்பளைகள் நினைக்கக்கூடாது, ஆம்பளைகள் நினைக்கக்கூடாது, பொம்பளைகள் நினைக்காதீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இப்போ அங்கிட்டு போய் போடு, நான் இங்கிட்டு போடுறேன், பரிசுத்தமாக ஆறாது அப்படி நினைக்காத, அது மூடப்பழக்கம். ஒரு உடம்பு, அப்போ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புருஷன் எப்படிரா இருப்பான், உனக்கு நிம்மதியாக சமாதான? அவன் பாவம் செய்கிறதுக்கு நீ ஆளாயிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்க. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அவன் பாவம் செஞ்சிருவான், மிருகத்தோடு புணர்ந்துருவான். ஐயா மிருகங்கள்லாம் அவன் தான் பேர் வச்சான், மிருகத்தோடு இன்னைக்கு புணர்றானே வெளி மாநிலத்தில் ஒருத்தன், பசுவோட உணர்வு கொள்கிறான். அப்படி கெதி ஆயிடக்கூடாது, ஆதாம் செஞ்சாலும் செஞ்சிருவாண்டான்னு சொல்லி தான் ஏற்ற துணையை அவன் விழாவிலிருந்தே எடுத்து மனுஷியா அவங்கிட்டயே கொடுத்தாரு, ஒரே உடம்பு போனான் இல்லையே எழுவியா. ஆகவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆணோ பெண்ணோ தீட்டு இல்லை. மேல்மருவத்தூரில் பங்கார அணிகளாருன்னு ஒரு ஐயா இறந்துட்டார், இப்போ உங்களுக்குலாம் தெரியும். கருவறை வரைக்கும் மாதவிடாய் போனாலும் பெண்கள் பரவாயில்ல, அங்கே போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், ஒரு புரட்சி செஞ்சார் அவர். எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் வாங்க, மாதவிடாய் ஆகியிருக்கா பரவாயில்ல, அது தீட்டு கிடையாது, கருவறைக்குள்ளே போய் சாமியை கும்பிடுங்க, ஒரு புரட்சி செஞ்சார் அவர். அதனால தான் முதல்வர் போய் அங்கே வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தி இராணுவ மரியாதையோடு அடக்கம் பண்ணாங்க, அந்த ஒரு புரட்சி செஞ்சார். அதே மாதிரி தான் வள்ளலார் 100 ஆண்டு விழா முதல்வர் ஸ்டாலின் ஐயா செஞ்சார். ஏன்னா புரட்சியாளர் அவங்க. ஆரம்பத்தில் திருநீர் பூசிக்கிட்டு ராமலிங்கம்னு வந்தவர் கடைசியில் திருநீரே அழிச்சு கடவுளை உண்மையாக நேசிக்கிறவனுக்கு திருநீர் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு புரட்சி, சனாதானத்தை எதிர்த்தார், பிராமண ஆளுகள்லாம் எதிர்த்தார். கடைசியில் வள்ளலாருடைய காரியம் அவர் புரட்சியாக தான் இருந்தது, அம்பேத்கர் மாதிரி. இப்படி நிறைய, அப்போ அம்பே வந்து சாமி விவேகானந்தர் அவர் ஒரு புரட்சியாளர். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நீ சொல்ல 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 நீ பரிசுத்தமாகிற, நீ ஆசீர்வதிக்கப்படுற. எப்போதையுமே சொல்லுங்க, நேரம் காலம் நல்ல காலம் கெட்ட காலம் தீட்டு அது இது எவனும் பேசாதீங்க. எப்போதும் சோத்ர ஆண்டவரே, சோத்ர ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், சோத்ர ஆண்டவரே. எதையாவது முணுமுணுத்துக்கிட்டே நீங்கள் இருங்க, தப்பு இல்லை. சினிமா பாட்டு முணுமுணுக்கிறான் ஒருத்தன், ஏன் நீ கர்த்தரை பற்றி ஏன் முணுமுணுக்கக்கூடாது? அவரை துதிக்கும் துதி எப்போதும் உன் வாயில் ஏன் இருக்கக்கூடாது? லேலுயா.
எக்காலத்திலும் துதிப்பேன் அன்னைக்கு தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ எக்காலத்திலும் துதிப்பேன் அவர் துதி எப்போதும் ஏதோ நிழலாட்டமா இருந்தாலும் கரெக்டா சொல்லியிருக்கான் மூன்றாவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் எப்போ வரும் தெரியுமா இப்போ வரல இன்னைக்கு உள்ளது பிசாசின் ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல யோவான் 18:36-37 பிலாத்துக்கு இயேசு சொன்னார் நீ ராஜாவா அப்படி பிலாத்து கேட்கும் போது நான் ராஜா தான் ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல இவ்வளவு ஊழலும் இவ்வளவு லஞ்சங்கள் இவ்வளவு வேசித்தனங்கள் இவ்வளவு அநியாயங்கள் இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இது ஏ ராஜ்யம் என்று எப்படி சொல்ல முடியும் ஏ ராஜ்யத்தில் அப்படி நடக்குமா ஆனால் அவருடைய ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சி இதே பூமியில் நடக்க போகுது 2வது வருகைக்கு பின்னாடி ஏன்னா அப்போ பிசாசு இருக்க மாட்டான் அவனை கட்டி 1000 வருஷம் வரைக்கும் அடைச்சிடுவார் பாதாளத்தில் அவனே இல்லாத போது இயேசுவே ஆளும் போது இந்த நாடு எப்படி இருக்கும் ஏசையா 11:1 நீங்கள் 10 வரை பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துடைய மகிமை அங்கே போட்டிருக்கு சமுத்திர ஜலத்தினால் நிறைஞ்சிருக்கிறது மாதிரி பூமி கத்தரை அருகே அறிவினால் நிறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்கு லேலுயா பாம்பு புத்துக்குள்ள ஒரு பையன் கை கொடுவான்னு போட்டிருக்கு சிங்கத்தோட விளையாடுவான் இருக்கு மாடு சிங்கத்தோட கூட விளையாடுமா ஆ போதும் போதும் இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அது இயேசு கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி இதே பூமியில் நடக்க போகுது அந்த ராஜ்யம் வருவதாக இப்போ வரல வரும் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் செய்வார் இந்த பூமியில் ஆதாம் ஏவாலை உருவாக்கும் போது அவங்கள பழுகி பெருகி பூமி நிரப்புங்கன்னு ஆசீர்வதிச்சாருன்னு இருக்கு அது ஆகும் 1:28 அது இல்லாமையே செஞ்சிட்டான் பிசாசி அது நிறைவேறாமையே செஞ்சிட்டான் முதலாம் ஆதாம் ஏவாலால் அப்படியே போயிட்டால் தோத்த மாதிரி ஆயிரும் தேவன் தோத்துட்டார் மாதிரி ஆயிரும் தோல்வி அடைந்தார் மாதிரி ஆயிரும் இவன் வெற்றி திறந்த மாதிரி ஆயிரும் ஆகவே அதே பூமியில் 2வது ஆதாமை வச்சு 2வது ஏவாள் சபையை வச்சு அவனை 1000 வருஷம் கட்டி நீ நல்லா ஏன் பாதாளத்தில் தள்ளினவர் அக்னி கடலில் தள்ளுறது எவ்வளோ நேரம் ஆகும் தள்ளலாம்ல ஏன் தள்ளாமல் அவனை ஏன் பார்க்க வச்சாருன்னா நீ பாரு ஆளை விடாமல் என் மக்களை செஞ்சு இல்லை இதே பூமியில் அவன் ஆளை போகிறான் அதிகாரியாக பாரு 2வது ஆதாம் ஏன் குமாரன் ராஜாதி ராஜாவா பூமி எங்கும் ராஜாவாக இருப்பார் பாரு இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு அதன் பிறகு வெளிப்படுத்துகிற விசேஷம் 20:7 அந்த 1000 வருஷம் முடியும் போது அவன் கட்டு ஒழுக்கப்பட்டு திரும்ப அவன் திருந்தலை பூமியின் மக்களெல்லாம் கடற்கரை மணலை தோண திரும்ப கடைசி யுத்தத்துக்கு வருவான் அப்பொழுது 9வது வசனத்திலே வானத்திலிருந்து அக்னி இறங்கி எல்லாரையும் பச்சித்து போட்டு அதான் அக்னியில் அழியிறதுன்னு அர்த்தம் அதன் பிறகு நியாயந்திருப்பு அக்னி கடலுக்கு போகிறது பரலோகத்துக்கு போகிறது அதுக்கு பிறகு தான் வெளிப்படுத்த 20:15 ஜீவ புஷத்தில் பேரழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான் ஓ பேர் ஜீவ புஷத்தில் இருக்கா இருக்கா நிச்சயம் இருக்கா அப்போஸ்தல ஊழியத்தில் நீ உற்சாகமாக இருந்து ஊழியம் செஞ்சு இந்த அப்போஸ்தலர்களை நீ தாங்குனா ஜபத்தால் பொருளால் பிரயாசத்தில் நீ தாங்குனா பிலிப்பியர் 4:3 உன் பேர் கன்ஃபார்மாக ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு அங்கே பவுல் சொல்கிறான் ஜீவ புஸ்தகம் எழுதுறதுக்கு முகாந்திரமும் அங்கே சொல்லியாச்சு அந்த இதில் நீ பிரயாசப்படு இங்கே நீ சேர்த்து வச்சு என்ன செய்ய கடன் இல்லாமல் இருக்க தயவு செய்து பிள்ளைகளுக்கு கடன் வைக்காதீங்க வட்டி கடன் லோனு போக 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 கடன் தானே நீ செத்துட்டா உன் பிள்ளைங்க கடன்காரன் ஆயிடுவானே உன் பிள்ளைகள் மேலே உண்மையிலேயே உனக்கு பாசமாக இருந்தால் அதிக கடன் வாங்காதீங்க
அதிக வட்டி அதிக லோன் வாங்காதீங்க. நம்ம வயசு எவ்வளோ நாள், 25 வருஷம் ஒருத்தர் லோன் போட்டான்னா உயிரோடு இருப்பேன்னு திடீர்னு செத்துட்டாரு. அந்த லோன் பிள்ளைகளுக்கு தாங்க தலையில் விழுந்திருக்கு. பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ எவன்டா அந்த லோன் வாங்க சொன்னான், செத்து நிம்மதி இல்லை. அப்படி என்ன வீடு கட்டி நீ என்ன அந்த வீட்டில் குடியிருந்தியா? குடியிலையே. அதனால் தயவு செய்து லோனோ கடனோ வாங்காதீங்க. இன்றைக்கி நான் நினச்சா இப்போ லோன் வாங்கலாம், எனக்கு அந்த ஆட்கள் இருக்காங்க, அந்த அதிகாரம் இருக்குது, ஆனால் நான் விரும்பலை. கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு கோயிலை கட்டணுமா? ஆண்டவர் சித்தா அதானா? அப்படி வேண்டாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல, ஆனால் இதே உலகத்திலே 1000 ஆண்டு அரசாட்சி நடக்கும் என்று இயேசு அங்கே முன்னாடியே சொன்னார். 4வதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆகாரம்னா ரெண்டு விதமான உணவு இருக்கு, ஒன்று சரீர உணவு, ஒன்று ஆத்மா உணவு. நம்ம ஆத்மாவில் இருக்கிறோம், சரீரத்திலையும் இருக்கும். ரெண்டு உணவு தேவைப்படுது. இந்த ரெண்டையும் கர்த்தர் தர்றார், ரெண்டையும் தர்றார். ஒன்று ஏற்கனவே ஆதியாகமம் 8:22 டிக்ளேர் பண்ணிட்டார், பூமி கடைசி இருக்கிற வரைக்கும் மழை பெய்யும், தண்ணி வரும், விவசாயம் விளையும், உஷ்ண காலம் வரும், கோடை காலம் வரும், எல்லாமே ஆட்டோமேட்டிக், எல்லாம் அப்படியே ரிமோட்டு செஞ்ச மாதிரி செட் பண்ணி வச்சுட்டார். அதுக்காக நீ கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக ஆண்டு ஒரே உணவு தாரும், ஆண்டு ஒரே சாப்பாடு கொடு, ஆண்டு இதுக்கு நீ கேட்க வேண்டியதில்லை. நீ உழைச்சா சாப்பாடு, இல்லாட்டினா நீ பட்னி. அதான் திருவள்ளுவர் சொன்னார், தெய்வத்தினால் ஆகாது மெய் வறுத்து கூலி தரும். கடவுள் அவசியம் இல்லை, நீ உழைச்சா கூலி, இல்லாட்டினா பட்னி. கடவுளை குறை சொல்லக்கூடாது. வேலை செய்ய மனதாக இருந்தால் அவன் சாப்பிடக்கூடாதுன்னு பவுல் சொன்னான். நீ சோம்பியாது கர்த்தர் போஷிப்பார், போஷிப்பார்னா போஷி. ஒரு அதிசயமான சில காரியங்கள் செய்வார் தவிர, உன் வாழ்நாள் முழுவதும் சோம்பேறியாக உன்னை வச்சுக்கிட்டு ஏய் சாப்பாடு சாப்பிட்றான்னு சொல்ல அப்படி சொல்ல மாட்டார் அவர். ஆகவே அதை குறித்து சத்தம் போட்டார். ஆனால் இன்னொரு உணவு குறித்து தான் தேட சொன்னார். ரெண்டு உணவு இருக்கு. யோவான் 6வது அதிகாரம், ஆறாம் அதிகாரத்தில் 13ல் பார்த்தீங்கன்னா, வார்கோதுமை அப்பம் 5 அப்பத்தை வச்சு சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு மீதியான துணிக்கீழ துண்டு துண்டுனால 12 கூட நிறையா நிரப்புனாங்க. அந்த அளவில் சரீர ஆகாரத்தை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி ஆத்தும ஆகாரத்தை உபதேசத்தை கொடுத்தார். 3 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, சரீரத்தில் சோர்ந்து போவாங்களே, ஆகாரம் வீடுகளில் போய் கிராமங்களில் அனுப்புங்கன்னு சொல்லும் போது அதையும் கொடுத்தார், ரெண்டையும் கொடுத்தார். லேலுயா. ஆனால் அதுக்காகவே தேடி வரக்கூடாது. அதில் 27வது வசனம் படிங்க. ஒரு போஜனம் அழியும், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க, அதை மனசுகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். லேலுயா. அவரை தேவன், பிதாவாகிய தேவன் முத்திரை போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இவர் தான் கொடுக்கணும் இந்த போஜனத்தை, இவர் தான் தரணும்னு குத்திட்டார். அந்த கன்ஃபார்ம் பண்ணது, அந்த குத்துனதை இயேசு தர்றேன்னு சொன்னார். எப்போ தந்தார்னு சொல்லியுமா? ராபோஜனத்தில் கொடுத்தார், கடைசியில் கொடுத்தார். அதுலேயே 55வது வசனம் படிங்க. அதுலேயே 55, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் கடைசி ராபோஜனம் மேல் வீட்டில் கொடுத்தார். இந்த மேல் வீட்டில் உங்களுக்கு நான் கொடுக்குற போஜனம் இதுதான், மெய்யான போஜனம், சரீர போஜனம், பொய்யான போஜனம்.
ஆத்துமா போஜனம் மெய்யான போஜனம் இந்த மெய்யான ஒளி மெய்யான போஜனம் கொடுத்து கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா இந்த மெய்யான போஜனத்தை சாப்பிடுறவன் என்றென்றும் பிழைப்பான் சரீர போஜனம் சாப்பிடுறவன் கொஞ்ச நாள் செத்துருவான் என்றென்றும் பிழைப்பதற்கு மெய்யான போஜனத்தை தேவன் தர்றார் அதனால அன்றாடு உணவை எங்களுக்கு தாரும் அன்றென்று அன்றென்று சரீரத்தில் எப்படி மூணு வேளை சாப்பிட்றியோ ஆத்மா போஜனம் ஒரு வேளையாவது சாப்பிடக்கூடாதா தினந்தோறும் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் போஸ்டர் நேரமே இல்லை போஸ்டர் நேரமே இல்லை உங்களுக்காக தான் சின்ன வீடியோவாக போடுறேன் பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் சின்ன வீடியோ ஏ அதை ஒதுக்கி நீ பார்க்கக்கூடாதா அந்த சத்தியத்தை இந்த வாரம் விட்டால் அடுத்த வாரம் தானே நீ சபைக்கு வந்து சேதி கேட்க போகிற இடையிலெல்லாம் என்னடா சாப்பாடு சாப்பிட்ற இன்றைக்கி நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு உன் வகு நிறையா வெட்டிட்டு அதோடு அடுத்த வாரம்தான் அப்படின்னா உன் உடம்பு என்னதுக்காகும் மூணு வேளை இல்லாவிட்டாலும் ஒரு வேளையாவது ஒரு நல்ல சாப்பாடு போகிறதையும் சாப்பிட்டு ஆகணும் இல்லாட்டினா உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும் அது மாதிரி தான் ஆத்துமா உணவு அப்படி தான் தினந்தோறும் ஆத்துமா ஆகாரத்தை தேடுறியா தினந்தோறும் கர்த்தரை தேடுறியா தினந்தோறும் வசனத்துக்கு செவி கொடுக்குறியா ஒரு அதிகாரமாவது உருப்படியாக உட்காந்து படிக்கிறியா தனி ஜெபங்களில் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட ஜெபி இருக்கக்கூடாதான்னு கேட்குறாரு அந்த ஒரு மணி நேரம் தாண்டா உணவு உனக்கு அந்த ஜெபத்தில் உணவு தர்றாரு ஆகாரம் தர்றாரு வேத வசனம் படிக்க படிக்கும்போது அதில் ரகசியங்களை தர்றாரு அதுதான் ஆத்துமா ஆகாரம் அது இல்லாட்டினா உள்ளான மனசை செத்துருவான் பலவீனம் ஆயிடுவான் கவனம் 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 நான் எச்சரிப்புண்டாக சொல்கிறேன் தயவு செய்து டெய்லி சாப்பிடுங்க ஆத்தும ஆகாரம் டெய்லி அன்றாடும் இன்று எங்களுக்கு தாரும் நாளைக்கு இது நாளைக்கு பார்த்துக்கோங்க அனுதினமும் நீங்கள் கர்த்தரை தேடுங்க ஹல்லேலூயா அஞ்சாவதாக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அஞ்சாவது பாயிண்ட் மன்னிக்கிற தன்மை கடன்கள் அல்லது பாவங்கள் இப்படியெல்லாம் இருக்கு நீங்கள் பிறருக்கு எந்த அளவில் மன்னிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு மன்னிக்கப்படும் பிறருக்கு நீங்கள் எந்த அளவில் இரக்கம் செய்கிறீங்களோ உங்களுக்கும் இரக்கம் செய்யப்படும் 50 காசு ஒருத்தன் வெள்ளி காசு கடன் பட்டவன் கடன் கொடுக்க முடியல எஜமான் மன்னிக்கிறாரு அவன் போய் அவனுக்கிட்ட 20 காசு கடன் பட்டவனை போய் கழுத்தை நெரிச்சு அவனை ஜெயிலில் போட்டுறான் இதை அவன் எஜமான் கேள்விப்பட்டு ஏண்டா 50 காசை உனக்கு நான் மன்னிச்சனே 20 காசை நீ மன்னிக்கக்கூடாதா அவனை கையும் காலம் கட்டி கடன் தீர்ற வரைக்கும் ஜெயிலில் போடுறான்னு சொல்லிடுவான் ஊமை இயேசு சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டுக்காரே அப்படி செய்ய மாட்டான் புதிய ஏற்பாட்டுக்காரே அப்படி செய்வான் பழைய ஏற்பாட்டுக்காரே தாவிது கடைசியில் உயிர் போகும்போது சாகும் போது சாலமோனை கூப்பிட்டு இந்த சீமையின்னு ஒருத்தவனை மட்டும் சமாதானத்தோடு விடாத சாக விடாத அவனை கொடூரமாக வெட்டி அவனை வெட்டி கொண்டு இந்த உலகத்தில் அவனை சமாதானத்தோடு சாக வைக்காத அவனை வெட்டி கடைசியில் கொன்று அப்படின்னு அங்கே சொல்லிட்டு சாகுறான் ஐயா ஆனால் பெரிய யோக்கி மாதிரி முத சொன்னான் பேலியாள் மகனே ஓடிப்போம் பிள்ளையார் பேலியாள் மகனே ஓடிப்போன்னு அவன் சீ சபிச்சுக்கிட்டு வரும்போது பக்கத்தில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் சொல்கிறான் எஜமானனே ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனை நாய் நாய் உன்னை வஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு உத்தரவு கொடுங்க அவனை வெட்டி போடுறேன்னு சொல்லும்போது இல்லை வெட்டாதீங்க பெரிய மகாத்மா பெரிய வெட்டாதீங்க கர்த்தர் வைய சொல்லியிருக்காரு அவனை கர்த்தர் வைய வச்சிருக்காரு அவனை வெட்டாதீங்க அப்படியே கப்பா அகிம்சவாதி பெரிய கேட்டிக்காரே ஜனங்கள்லாம் என்ன போறவன் இப்படிப்பட்டவனை கூட மன்னிக்கிறாருன்னு நினச்சிருப்பான் சாகும் போது சொல்கிறான் அவனை சும்மா விட்டுறாதே இல்லை ஜெய் வெட்டி கொண்டுரு அதே மாதிரி சாலமோன் வெட்டி கொண்டான் ஒன்று ராஜாக்கள் பசுவத்தை பாரு ஆனால் ஸ்தேவான் பாருங்க அப்போ சொல்ல நான் 7 அதிகாரத்தில்
பல்ல கடிச்சி கல்ல எரிஞ்சி கொல்றாங்க அவனை அநியாயமா. அவன் கடைசியில 60 வசனத்திலே தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்த. அவனும் மனுஷன் தானையா, உயிர் போகும்போது கடைசியில மன்னிக்கிறான் கொடூரவாதிகளை. அதுல ஒருத்தன் தான் சவுல், அவன் தான் பவுலானது. அந்த கொலைக்கு உடந்தையா இருந்தான். அந்த மன்னிப்பு இல்லாட்டா சவுல் கிடைச்சிருப்பானா பவுலா நமக்கு? புதிய ஏற்பாட்டு மன்னிப்பு, பழைய ஏற்பாட்டு பழி நிற்கிறது. அந்த ஜபம் வேற, இந்த ஜபம் வேற. அதான் 137 சங்கீதத்தில் அந்த பாபிலோனிய பிள்ளைகள் எல்லாம் மோதி அடிக்கிறவன் பாக்கிவான்னு சொன்னது அதனால தானே. ஜாதி வெறி, மத வெறி, இன வெறி, மொழி வெறி. இவன் ஜபத்தை எப்படிடா நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும்? கிறிஸ்தவங்களுக்கு அது சொல்லப்பட்டது அல்ல. கிறிஸ்தவங்களுக்கு சொல்லப்பட்டது பிறரை மனப்பூர்வமாய் மன்னி. உனக்கு தேவர் மன்னிக்கிறார், நீ பிறரை மனப்பூர்வமாய் மன்னி. லேலுயா. ஆறாவதாக, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி. ஆறாவது பாயிண்ட், சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆறாவது பாயிண்ட், சோதனையிலிருந்து, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனை வந்து அன்றாடும் உலக சோதனைகள் இருக்கு. ஆனால் இயேசு சொன்ன சோதனை அது அல்ல, உலகம் முழுவதும் வர்ற சோதனை. இயேசு சொன்னது உன் வீட்டில் அன்றாடும் சோதனை வரும், அது வேற. சோதனை எப்படி வருதுன்னா அன்றாடும் எப்படி, அதுவும் ஓன்னால தான் வருது, உன் இயற்கையாக வராது. யாக்கோப் 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் அந்த மாதிரி சோதிக்கிறது அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கவனிங்க, நீங்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணுறான், மரணமாகுது, சூசைட் பண்ணுறான், வெட்டுறான், குத்துறான். கடைசியிலும் ஆண்டவர் சோதிக்கிறான்னு கடவுள் மேலே போய் ஓ இச்ச ஓ இஷ்டம் ஓ கடன் வாங்குற, நீ லோன் கட்ட முடியல, குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிட்டு சாகுறான். ஓ இச்சை, இச்சைனா ஓ விருப்பம், விருப்பம்னா ஆசை, ஓ ஆசை, ஓ பேராசை. கடவுளை குறை சொல்லக்கூடாது, அதனால சோதனை வரும். ஆனால் இயேசு சொன்ன சோதனை உலகம் முழுவதும் வர்ற சோதனை. வெளிப்படுத்தல் 3:10 படிங்க. வெளிப்படுத்தல் 3:10, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து உண்மையா இருப்பதினாலே. இந்த வசனம் கேவனிங்க, பூமியின் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படி. அதாவது உலகம் முழுவதும் உள்ளவங்களுக்கு ஒரு சோதனை வரும். அப்படி வரும்போது உலகம் முழுவதும் வர்ற அந்த சோதனைக்கு, வரப்போகிற இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது அன்னைக்கே ஜெபிக்க சொன்னார், ஜெபம் பண்ணுங்கன்னு. இதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. 666 முத்திரை இன்றைக்கு ஜிப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு எலவினேட்டி குறிப்பு இன்னைக்கு தீவிரமாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் முதற்கொண்டு, சினிமா துறை முதற்கொண்டு, இன்றைக்கு வந்து பொருளாதாரம் முதற்கொண்டு, விவசாயம் முதற்கொண்டு, முழுவதும் அவன் கண்ட்ரோலில் இருக்கு. உலகம் முழுவதும் அவன் ஆள போகிறான். ஒரு கொடூர அரசாங்கம் உலகம் முழுவதும் ஆள போகுது. உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு சோதனை காலம் அது. 666 முத்திரை இல்லாட்டினா அவன் உலகத்தில் வாழ முடியாது, தேச துரோகின்னு பட்டம் பெறுவான். அன்னைக்கு தானே தெரியும் உண்மையான கிறித்தவன் யாரு, போலி கிறித்தவன். அன்னைக்கு தானே தெரியும். இன்னைக்கு மாநாடு கூடுறானே இவன், எத்தனை பேர் நிற்பான்னு தெரியுமா? ஒரு குஞ்சு நிற்காது. உண்மை உள்ளவன் நிற்பான். உண்மை உள்ளவன் சொல்றதை விட எடுத்துக்கொள்ளப்பட்டவன் தப்பிச்சுக்கிடுவான். காப்பேன்னு சொல்றாருல, அதான் எடுத்து ரகசியம் வருக. இந்த ஆட்சியில் விழாதபடி, இந்த 666 விழாதபடி காப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை, எடுத்துக்கொள்ளப்படுவேன், மனவாட்டியாக பாதுகாப்பேன், இந்த சோதனையிலிருந்து தப்பிப்பேன், இந்த அர்த்தம் தான். அது வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இது ரெண்டு சோதனையிலும் பொருந்தும், உலக சோதனையிலையும், அந்த இனிமேல் வர்ற அந்த சோதனைக்கும்
நீ ஜெப மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தீனா ரெண்டில இருந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஏழாவதாக சொல்லி முடிக்கிறேன், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமீன். கடைசியில் 13 வசனம், கடைசியில் ராஜ்யமும், எந்த ராஜ்யம்? இந்த ராஜ்யம் கிடையாது, பரலோக மகிமை, பரலோக ராஜ்யம், அதில் உள்ள மகிமை, அதில் உள்ள வல்லமை, எல்லாமே மனுஷனால் வர்றதில்லை, எல்லாமே உம்முடையது தான். ஒருவேளை நாங்கள் சில காரியங்கள் செய்யலாம், கிரியைகள் செய்யலாம், அது எல்லாம் உம்முடையதே. எனக்கு கர்த்தர் கிரீடம் கொடுப்பார், அந்த கிரீடமும் உம்முடையவைகளே. அவர் பாதத்திலே கிரீடம் வச்சிருவாங்க பரிசுத்தவான்கள்லாம். சோதனை செய்கிற மனுஷன் பாக்கிவான், அவன் உத்தரம் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு இருக்குல்ல. நல்ல போராட்டத்தை போராடின நித்திய ஜீவனை அடைஞ்சு கொள், அந்த நாளில் அந்த கிரீடத்தை எனக்கு தருவார். நீதி உள்ள நியாயாதிபதி கிரீடத்தை தரும், எனக்கு மாத்திரமல்ல புரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் கிரீடம் தருவார்னு பவுல் சொல்கிறான். இந்த கிரீடங்கள்லாம் வெளிப்படுத்துகிற 19 அதிகாரத்தில் அவர் தலையில் நிறையா கிரீடம் இருந்ததுன்றிருக்கு இயேசு தலையில். காரணம் என்ன? எல்லா மகிமையும் உமக்கே. லேலுயா. எனக்கு படிப்பு நல்லா வந்தது, நல்லா ஞானமாக படித்தேன்னா அது உம்முடைய கிருபை. நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறேன், உம்முடைய கிருபை. நோய் இல்லாமல் இருக்கேன், உம்முடைய தயவு. இன்னைக்கு வசதியாக வாழ்கிறேன், உம்முடைய கிருபை தயவு. நான் உயிரோடு இருக்கிறதேன், உம்முடைய தயவு கிருபை. எல்லாமே உம்முடையவைகளே. லேலுயா. ஆமீன் சொல்கிறது என்ன தெரியுமா? இயேசுவின் பெயர் வெளிப்படுத்தல் 3:14 இருக்கு, சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனம் படிங்க. லவோதிக்கா சபையோருக்கு, தூதனுக்கு, உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும், தேவனுடைய சிருஷ்டி, தேவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஆதியாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இயேசுவின் பெயரில் ஒரு பேர் என்னது? ஆமீன். எல்லா பேர்களும் இயேசுவுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் வெளிப்படுத்த 2:3 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பேரோடு அறிமுகமாகிறாரு. ஆனால் இந்த சபைக்கு ஆமேன் என்று அறிமுகமாகிறார். இந்த ஆமேன் என்பது இயேசுவின் பெயர் என்று ரொம்ப பேருக்கு தெரியாது. யூதர்கள் முழுவதும் ஆமேன் ஆமேன் ஆமேன், சங்கீதம் முழுவதும் ஆமேன் ஆமேன், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன் சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவின் பெயர்ப்பான்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது எப்படி? யார் சொல்லிக் கொடுக்குறது? அவங்களுக்கு தெரியுமா? அதை இயேசுவின் மூலம் பிதாவே என்று இதில் முடியலையே, ஆமேன்னு தானே முடித்தார்னா அதான்ப்பா இயேசுவின் பெயர். இயேசுவின் மூலம் பிதாவே. லேலுயா. அந்த ஆமேன்னு சொல்கிறது இயேசுவின் மூலம் பிதாக்கிட்ட ஜபம் ஜபம் கொண்டு போகிறோம், அந்த அர்த்தம் தான். என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நானே சத்தியம், நானே ஜீவன், நான் தான் வழி. ஆகவே இந்த பரமண்டல ஜபத்தை நான் நிறைவு செய்ய போகிறேன். நீங்கள் ஜபம் வேண்டிய வேண்டிய விதமாவது என்பது இந்த 7 நான் அடைக்கியிருக்கேன். ஆகவே இதை உள்வாங்கி இதை ஆராய்ச்சி செய்து இதில் உள்ள தத்துவங்களை, ரகசியங்களை, உபதேசங்களை உள்ளத்தில் நிறுத்தி இந்த அடிப்படையில் உங்கள் ஜபங்கள் இருக்கட்டும். இந்த மாதிரி தான் அப்போஸ்தலர்கள் ஜபத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஆதி கிறிஸ்தவங்க இப்படித்தான் ஜபிச்சாங்க. இதெல்லாம் நிருபங்களில் பாருங்கள், ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களில் பாருங்கள், சுவிசேஷங்களில் பாருங்கள். இந்த அடிப்படையில் தான் கிறிஸ்தவங்க, ஆதி கிறிஸ்தவங்க ஜபிச்சாங்க. இந்த அடிப்படையில் நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டும். பரமண்டல ஜபத்தில் மனப்பாடம் பண்ணுறதோ பெரிய பேரத கட்டி தொங்க விடுறதுனாலையோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த காரியங்களை உள்வாங்கி இதன்படி நடந்தா இயேசுவின் ஜபத்தை போல நம்ம செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டு ஜபம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, இந்த புதிய ஏற்பாட்டின் ஜபம் இயேசுவாகிய அவர் சொல்லி கொடுத்தது. அவர் சொல்கிறபடி நடப்போம். அவர் ஜபம் நம்ம ஜபமாகட்டும், அவருடைய சித்தம் நம்ம சித்தமாக இருக்கட்டும், அவருடைய திட்டம் நம்ம திட்டமாக இருக்கட்டும், அவர் வழி நம்ம வழியாக இருக்கட்டும். நமக்குன்னு ஒரு திட்டம் வழி, நமக்குன்னு ஒரு கூட்டம், நமக்குன்னு ஒரு அரசியல், நமக்குன்னு ஒரு தலைவர், நமக்குன்னு ஒரு ஸ்தாபனம், நமக்குன்னு ஒரு இது வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்.
இயேசு தலைவர் தலைமை இடம் பரலோகம். இந்த சிந்தையோடு கூட வாழ்வோமாக, இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்வோமாக. கர்த்தர் நம்மை இந்த சரியான வழியிலே நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.